நம்ம கீபோர்ட் டியூட்டோரியல பார்க்க போறோம். கடாரம் கொண்டான் அப்படின்ற படத்துல இருந்து தாரமே தாரமே அப்படின்ற ஒரு சாங். இந்த சாங் பார்த்தீங்கன்னா சி மேஜர் ஸ்கேல்ல இருக்கு, எல்லாமே நேச்சுரல் நோட்ஸ் தான் வருது, ஷார்ப் எதுவும் வரல. பாத்தீங்கன்னாக்கா சி ஸ்கேல்னா சி சா இல்லையா, சா ரீ டு கா டு மா ஒன் பா டா டு நீ டு சா, எல்லாமே சிடிஇஎஃப்ஜி ஏபிசி வருது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பல்லவி 6/8 பீட்ல போகுது, தக்கிட்ட தக்கிட்ட 3/4 கூட 1 2 3 கூட போடலாம், 6/8 தான் கரெக்டாக இருக்கு, மேட்சிங்காக இருக்கு. தாரமே தாரர் இந்த டெம்போல போகுது. இப்போ பாட்டு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு தாளம் தள்ளி ஆரம்பிக்குது, அந்த இடம் மட்டும் வாசிக்காம பாருங்க. சா ரி கா வந்து இ இல்லையா, சி ஸ்கேல்னா ஒரு தாளம் தள்ளி அப்புறம் ஒரு தாளம் தள்ளி ரி 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 ச நீ ச நீ ச நீ வந்து கீழே புள்ளி வச்சிருக்கு இல்லையா, நீக்கு கீழே, அதனால சிக்கு முன்னாடி இருக்க நீ, அத சாக்கு முன்னாடி இருக்க நீ, எந்த நீ வாசிக்கணும் பி வாசிக்கணும் பாருங்க, ரி 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 ரெண்டு வாசி காமிக்கலாம், ரி 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 ச நீ ச நீ ச ரி ச சா ச ரி க, ரிப்பீட் போட்டிருக்கு இல்லையா, பிராக்கெட் போட்டிருக்கு, பிராக்கெட் போட்டு தான் ரிப்பீட் பண்ணோம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பாரில் ஒன்றுன்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ரெண்டுன்னு போட்டிருக்கு மேலே இல்லையா, அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு ரிப்பீட் செகண்ட் ரிப்பீட்னு சொல்லுவாங்க, இப்போ ரிப்பீட்னாக்கா பிராக்கெட் போட்டு தான் ரிப்பீட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து செகண்ட் லைன் ப்ராக்கெட் ரெண்டாவது வரைக்கும் வாசிச்சுட்டு ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது ஒன்றுன்னு போட்டு அந்த கடைசி பாரை ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுட்டு ரெண்டுன்னு இருக்க பாருக்கு போயிடணும், அதாவது நிச நிச ரிச வாசிச்சுட்டு சாகு போயிட்டு ச சரி அப்படி போயிடணும் சரிக்கா வாசிக்காம. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் கண்டினியூஸா அப்படியே வாசி காமிக்கிற பாருங்க, ரெண்டாவது தடவை அப்புறம் ரெண்டு பார் கேப் விட்டுட்டு தானிசா தாரமே தாரமே வருது இல்லையா, அந்த இடம் கீழே புள்ளி வச்சிருக்கதால இந்த பக்கம் இருக்கிற தா வாசிக்கணும், தானாக்க ஏ ஏவும் பியும் வாசிக்கணும், தானிசா அப்படி பக்கத்துல செம்ம இது போட்டிருக்கு இல்லையா பர்சன்டேஜ் மாதிரி, அப்படி போட்டா ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, தானிசா தானிசா தா காரிச தானிசா தானிசா தா பமசா சரிச பந்தா பந்தா கொஞ்சம் ஈஸியான சாங்ஸ் தான் பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.